வணக்கம். இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக மலர் செல்வராஜ். நான் விக்னேஷ். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வார காலத்திற்குள் அமைக்காமல் காலம் கடத்திய மத்திய அரசின் செயல் சொல்லண்ணா வேதனையையும் மன வலியையும் தருவதாக உள்ளதாக அதிமுகவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர், காவிரி விவகாரத்தில் அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்ததாக கூறினார். மாநில பிரச்சினைக்காக 14-17 நாட்கள் நாடாளுமன்றம் முடங்கிய வரலாறு, அந்த வரலாறை நாம் படைத்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும் என்பதை நாம் இனி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தவில்லை. இருந்தாலும் நாம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்வோம். காவிரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தவிர அடுத்த மாதம் சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு திமுக சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என அதன் செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். என்ன அழுத்தம் கொடுத்தாலும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக மாநில தேர்தலை மனதில் கொண்டே பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். என்ன அழுத்தம் கொடுத்தாலும் பிஜேபி மோடி வந்து இதுக்கு வந்து மசிய போறதில்ல. கர்நாடக தேர்தல், ஒருவேளை கர்நாடக தேர்தல் முடிவடைந்தால் அதுவும் ராஜா எச் ராஜாவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, கர்நாடகத்தில் அவங்க வெற்றி பெற்றால் நிச்சயமாக கிடைக்கும். ஆக இதிலிருந்து அவங்களுடைய உள்நோக்கம் அவங்களுடைய எண்ணங்கள் தெரியுது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததை கண்டித்து தமது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அதிமுக மாநிலங்களவை எம்பி முத்துக்கருப்பன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராஜினாமா முடிவு தனது தனிப்பட்ட முடிவு என்றும் இன்னும் 2 நாட்களில் ராஜினாமா கடிதத்தை மாநிலங்களவை தலைவரிடம் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத போது தமக்கு எம்பி பதவி எதற்கு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அழுத்தம் தரும் வகையில் தமிழக எம்பிக்கள் ராஜினாமா செய்தால் அது பாராட்டுக்குரியது என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகம் தியாகம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அழுத்தம் எப்படி கொடுத்தாலும் அது நியாயமான முறையில் நடக்கும் என்று தோன்றினால் அது செய்யலாம். அழுத்தம் வந்து தியாகம் செய்ய ரெடியா இருக்கணும் சார். இல்லைன்னா நாங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 11 பேர் ஈகா திரையரங்க வளாகத்தின் விளம்பர பலகை வைக்கும் கம்பியின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சிவகங்கையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் செல்போன் கோபுரங்கள் மீது ஏறி நின்று முழக்கங்களை எழுப்பினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, ஷாஜகான், துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, எம்எல்ஏக்கள் ஜெயர்மூர்த்தி, அனந்தராமன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் முதலில் ராஜினாமா செய்யட்டும், பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகரில் தனியார் பொருட்காட்சி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், ராஜினாமா செய்வது அநாகரிகமான செயல் என்றார். திமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். திமுக எம்எல்ஏ ராஜினாமா ஏத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு ஏற்படுதான் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம்.
காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்ட மயிலாடுதுறையில் பேசிய அவர் அதனை இவ்வாறு தெரிவித்தார். வேற 7 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சாசன பெஞ்சுக்கு இந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டும். காவிரி நீர் பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பார்சலில் எலி மருந்து அனுப்புவது போன்ற செயலை தவிர்க்க வேண்டுமென பொள்ளாச்சி எம்பி மகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் எம்பிக்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக நவநீத கிருஷ்ணன் எம்பி கூறியதை அடுத்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு எலி மருந்து பார்சல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற செயல்களை தவறானவை என அவர் கூறியிருக்கிறார். பிச்சை எடுப்பது போல் நடித்து சென்னை பல்லாவரத்தில் நூதன முறையில் கொள்ளையடிக்கும் பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியைச் சேர்ந்த மேகலா என்பவர் அதே பகுதியில் ஆள் இல்லாத வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று பானுமதி என்பவரின் வீட்டில் இவர் திருடிய போது மக்கள் பிடித்து சங்கநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விருகம்பாக்கம் வங்கிக் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட 2 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். முக்கிய குற்றவாளியான சபின்லால் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரின் கூட்டாளிகளான பகதூர் மற்றும் பிரதாப்பை தனிப்படை போலீசார் பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். அவர்கள் இருவரும் சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். புதிய பார்வை இதழ் ஆசிரியர் நடராஜன் நினைவேந்தல் படத்திறப்பு விழா தஞ்சாவூரில் நடைபெற்றது. உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர் பாரதிராஜா, கவிஞர் வைரமுத்து உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்பத்தோடு ஆலையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக குமரட்டியாபுரம் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 47வது நாளாக நடத்தி வரும் அவர்கள் இரவிலும் குழந்தைகளுடன் அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் போராட்டம் நடத்தியும் அரசு செவிசாய்க்க மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவை கொலை செய்யும் நோக்கத்துடன் கத்தியுடன் வீட்டிற்கு சென்று தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக அவரது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட வாசு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை அருகே பழங்குடியினர் கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி விரட்டினர். மாங்கரை அருகே உள்ள மூலக்காடு பகுதியில் ஆண் காட்டு யானை ஒன்று ஊருக்குள் நுழைந்தது. அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் நீர் அருந்திய அந்த யானை குடியிருப்புகளுக்கு அருகே வெகு நேரமாக முகாமிட்டது. இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னை நகரம் என்று அழைக்கப்படும் பொள்ளாச்சியின் இயற்கை அழகை ஹெலிகாப்டர் மூலம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பொள்ளாச்சி சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் விதமாக தனியார் நிறுவனம் சார்பில் ஹெலிகாப்டர் மூலம் பறக்கலாம் வாங்க என ஹெலிகார்னிவல் ஜாலி ரைட் நிகழ்ச்சி April 1 வரை நடைபெறுகிறது. சேலம் அருகே பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டி 200க்கும் மேற்பட்டோர் பால் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பசுபந்தம்பட்டி கிராம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தேர்தல் வருகிற 2ஆம் தேதி நடக்கிறது. இதில் 93 பேர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள் என பட்டியல் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டு உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்து போராட்டம் நடத்தினர். பெரிய நிறுவனங்களுடன் வியாபார தொடர்பு ஏற்படுத்தி தருவதாக கூறி 200க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் பண மோசடி நடைபெற்றுள்ளது. பிரான்சைஸ் இந்தியா என்ற நிறுவனம் சேலத்தில் உள்ள பிரபல ஹோட்டலில் தொழில் முனைவோர் கூட்டம் நடத்தியது. அதில் வந்த இளைஞர்களிடம் தலா 500 ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பெரிய நிறுவனங்கள் எவரும் பங்கேற்காத நிலையில் இளைஞர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் பணத்தை திரும்ப பெற்றுக் கொண்டனர். வெயிலிலும் வியர்வை ஹார்மோன் சுரக்காத மதுரை இளைஞர் தன்னை குணப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உசிலம்பட்டி தாலுகா வாளந்தூரைச் சேர்ந்த சிவபாண்டி என்ற இளைஞருக்கு சிறுவயது முதலே வியர்வை வெளியேறாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்படும் நிலையில் உதவி செய்யுமாறு மருத்துவர்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
நாமக்கல் மாவட்டம் தரிப்பட்டறை உரிமையாளர் கொலை வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி அன்று திருச்செங்கோட்டை அடுத்த தேவனாங்குறிச்சி அருகே குப்புசாமி என்பவர் கத்தியால் குத்திக் கொலை செய்யப்பட்டார். இதில் கந்துவட்டி தகராறில் ஏற்பட்ட முன் விரோதத்தால் தனபால் மற்றும் கமலக்கண்ணன் ஆகியோர் குப்புசாமியை திட்டமிட்டு கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவையிலிருந்து பெங்களூருவுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில போக்குவரத்து துறையால் இப்பேருந்து இயக்கப்படுகிறது. குளிர்சாதன வசதி, கழிப்பறை வசதி போன்ற வசதிகளுடன் வைஃபை வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பயணிக்க 1,100 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நம் பெருமாள் தாயாருடன் சேர்த்து சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. பங்குனி விழாவையொட்டி கண்ணாடி அறையில் இருந்து நம்பெருமாள் தங்க பள்ளக்கில் புறப்பட்டு திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதியை வந்தடைந்தார். அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனவிலங்கு வேட்டைக்காரர்களை பிடிக்க சென்றபோது வனத்துறையினர் கடுமையாக தாக்கப்பட்டனர். சின்னப்பீஞ்சூர் காட்டுப்பகுதிக்கு சென்ற வனச்சரகர் வெங்கட்ராமன் தலைமையிலான குழுவினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேட்டையில் ஈடுபட்டிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக அவர்களை தாக்கியது. சென்னை தாம்பரம் அருகே பிரபல வணிக வளாகத்தில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகத்தில் உள்ள 2 கடைகளின் பூட்டை உடைத்து நுழைந்த கொள்ளையர்கள் அங்கே இருந்த விலை உயர்ந்த கடிகாரங்கள், செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மூலம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே மின்னல் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான பாகலூர், அஞ்செட்டி, சூளகிரி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. அப்போது மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்த கூலி தொழிலாளர்கள் நடராஜ் மற்றும் மாரியப்பன் ஆகியோர் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கல்லூரி பேராசிரியரின் பாலியல் தொல்லையால் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நவமலை பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் பூபதி என்பவருக்கு அவர் படித்த கல்லூரி பேராசிரியர் கார்த்திகேயன் ஓரின சேர்க்கை தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்த அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து பேராசிரியர் கார்த்திகேயனை ஆழியார் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரி செலுத்தாத புகாரில் குடியிருப்பு வாசலில் குப்பை தொட்டிகள் வைத்த கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மக காளி சபை உள்ள இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 10 வீட்டு உரிமையாளர்கள் வரி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அங்கு மாநகராட்சி அதிகாரிகள் குப்பை தொட்டிகளை வைத்துள்ளனர். இதனையடுத்து வரி செலுத்தாதவர்கள் அனைவரும் வெளி மாநிலங்களில் இருப்பதாகவும் வீடுகளை வாங்கியுள்ள அவர்கள் எப்போதாவது மட்டுமே வந்து செல்கின்றனர் என கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து குப்பை தொட்டிகள் அகற்றப்பட்டன. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விருதுநகர் அரசு மருத்துவமனையில் நேரில் பார்த்து கிருஷ்ணசாமி ஆறுதல் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் பட்டாசு தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் நடப்பதாக குற்றம் சாட்டினாா்.